தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து நாம் தமிழர் கட்சி மேடையில் வந்து சாட்டை துரைமுருகன் மற்றும் காளியம்மாள் அவர்கள் ஸ்டேஜ் ஏறி பேசின வீடியோக்கள் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஏற்கனவே திமுக காரங்க வைத்தறிச்சலில் வந்து பொறுக்க முடியாமல் இருக்காங்க. இந்த நிலையில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோவோ இல்லை காணொலியோ வந்துச்சு அப்படின்னா அது இன்னும் வைத்தறிச்சலை கலப்பும் அப்படின்னே கூட சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமானவர்களுக்கும் காளியம்மாள் அவர்களுக்கும் ஒரு வந்து ஒரு சிண்டு முடிகிற வேலையை பார்த்தாங்க. அந்த சிண்டு முடிகிற வேலையை செட்டே ஆகலை, உசுருடா அப்படின்ட்டு போயிட்டாரு சீமானவர்கள். அதே மாதிரி சிண்டு முடிகிற வேலையை சாட்டை துரைமுருகனுக்கும் சீமானுக்கும் வந்து இந்த எஸ்பி வருண்குமார் போன்றவங்கெல்லாம் வந்து உள்ள வேலை பார்த்தாங்க. ஆனால் இவங்க யாரோட இதுவுமே செட் ஆகலை, யாருமே வந்து வேலையே நடக்கலை அப்படின்னும் போது இவங்க உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் வந்து இப்போ ஸ்டேஜே ஏற மாட்டாங்க, சீமானவர்கள் காளியம்மாள் அவர்கள் பேசிக்க மாட்டாங்க, சாட்டை திருமுருகன் காளியம்மாளுக்கு வந்து சண்டை ஆயிடுச்சு நாம் தமிழர் கட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊப்பிகள் வந்து உள்ளே வந்து பயங்கரமாக வந்து பரப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் செருப்படி கொடுக்குற விதமாக இப்போது வந்து ரெண்டு பேருமே கலந்தாய்வுள்ள காளியம்மாள் அக்கா ஏறி ஸ்டேஜில் பேசினதும் அதுக்கப்புறம் வந்து கணக்கெடுப்பு நடத்தணும், சாதிவரை கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு சீமானவர்கள் நடத்தின கூட்டத்தில் வந்து சாட்டை திருமுருகன் ஏறி பேசினதும் வந்து இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வைத்தறிச்சலை உண்டாக்கி அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையை நோக்கி வந்து திமுகவினர் போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படியே வைத்தறிச்சல் பட்டுக்கிட்டே இருங்க, கடைசி வரைக்கும் வைத்தறிச்சல் பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதையும் தாண்டி நீங்கள் வைத்தறிச்சலை தாண்டி என்ன பண்ண முடியும்னா வந்து மறுபடியும் செண்டு முடிகிற வேலையை பார்க்கலாம். ஆனால் இந்த செண்டு முடிகிற வேலையோ இந்த வைத்தறிச்சலோ நாம் தமிழர் கட்சியை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிக்காது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்.